பனிக்காலத்தில் சர்மம் வறண்டு போகாமல் பார்த்துக்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம் பொதுவாக தோல் நலன் சார்ந்து பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்னவென்ற கேள்வி பெரும்பாலானவர்களின் மனதில் எழும்பும் பொதுவாக பனிக்காலத்தில் யாரும் அதிகமாக தண்ணீர் குடிப்பதில்லை பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றை கூட அதிகமாக சாப்பிட மாட்டார்கள் இதனால் பனிக்காலத்தில் சர்மத்தில் வறட்சி ஏற்படும் பலர் குளிக்க பயன்படுத்தும் சோப்பை பெரும்பாலும் உடல் வறட்சி தன்மையை உருவாக்கக்கூடியவை இதற்கு மாறாக இணைப்பசை தரும் ரசாயனம் கலந்த சோப்புகளை பயன்படுத்துவது நல்லது இதனால் உடலின் இற தன்மை வறண்டு போகாமல் பாதுகாக்கப்படும் அதேபோல் தினமும் இரண்டு வேளை இரப்பதம் தரும் கிரீமை உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும் சிலர் உதடு வறண்டு போகாமல் இருக்க நாக்கால் உதட்டை இறப்படுத்தியபடி இருப்பார்கள் இப்படி செய்வதால் உதட்டின் அலர்ஜி ஏற்பட்டு பொன்னாகிவிடும் இதனை தவிர்க்க உதடிற்கு பூசும் லிப்பாமை நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை பூசினால் உதடுகளில் வெடிப்பு ஏற்படாது லிப்பாம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் வெண்ணெயை தடவலாம் குழந்தைகளுக்கு தடவிவிடலாம் பனிக்காலத்தில் சர்மம் வறட்சியாக இருக்கும் போது கையிலும் காலிலும் கோடு போல் பிளவு உண்டாகி சிலருக்கு அரிப்பு ஏற்படும் இந்த பிளவு பகுதி அப்படியே விட்டால் அதன் மூலம் நோய் தொற்று ஏற்படக்கூடும் இதை தவிர்க்க குளித்துவிட்டு வந்ததுமே சிறிதளவு தேங்காய் எண்ணெயை தேய்த்தால் வறட்சி நீங்கும் பனிக்காலத்தில் அதிக நேரம் தண்ணீரில் இருந்தால் சிலருக்கு கை கால் பகுதியில் நீல நிறத்தில் மாறிவிடும் இரத்த நாளங்கள் பனிக்காலத்தில் சுருங்குவதால் இந்த பிரச்சனை உண்டாகும் இதுபோன்ற பிரச்சனை உள்ளவர்கள் அதிக நேரம் தண்ணீரில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் மிதமான வெந்நீரில் பாத்திரங்களை கழுவலாம் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் கை கால்களில் உரை அணிந்து கொள்ள வேண்டும் பனிக்காலத்தில் வெளியே செல்லும் போது உடலை முழுவதும் மறைக்கும் அடர்த்தியான ஆடைகளை அணிய வேண்டும் இந்த பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க